செய். அப்பொழுதுதான் உனக்கு நிம்மதி. நிம்மதி. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்திலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற காலை பால் வருகிறது. மணியடிக்கும் சப்தம் கேட்கிறது. மகன் இருக்கின்றான், அவன் பெல்லடிக்கும் சத்தம் கேட்கிறது. ஆனால் நாம் செல்ல வேண்டுமா? குளிருக்கு இதமாக போர்த்து கொண்டு தூங்கலாம் என்று தூங்குகிறார். யார் இருக்கிறார்கள்? அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். நமக்கு காலையில் காப்பி கிடைத்துவிடும். ஆகவே போர்த்து தூ. தமோ குணம். தந்தை எழுந்திருக்கின்றார். ரஜோகுணம். நான் தான் பால் வாங்க வேண்டும். ஆனால் எழுந்திருக்கின்ற பொழுது பால் வாங்கிய பிறகு தூங்குறாம்ப, காப்பி கிடைச்சா போ. தண்டத்துக்கு நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. நான் தான் பால் வாங்கணும், நான் தான் எல்லாம் வாங்கணும். அந்த நான் தான், நான் தான் என்ற ரஜோகுணம். இது தெரியும் தாய்க்கு. அதனால் அவர் எழுவதற்கு முன்பு, ஏனென்றால் ரஜோகுணத்தில் செயல் நடக்கிறது, ஆனால் இல்லம் முழுவதும் பிரச்சனையை உருவாக்கி விடுவார். பாரு தூங்குறான் பையன், எப்படி பெத்து வச்சிருக்கிற பாரு என்று தாயை சொல்ல, சரிங்க காலம் காத்தார எந்திரிச்சு ஏங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய் என்ன செய்கிறார்? தந்தை எழுத்த உடனே, நீங்க படுங்க, நான் போறேன். மகன் தமோகுணம், தந்தை ரஜோகுணம். தாயானவள் எழுந்து செல்கிறார், பால் வாங்குகிறாள், வைக்கிறாள். சரி, இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது, நாம் இன்னும் ஒரு 10 நிமிடம் ஊரங்கிவிட்டு நமது கடமையை செய்வோம். இதுல யாருக்கு நிம்மதி? எங்கே நிம்மதி? பால் வாங்கி வந்து வைத்ததில் நிம்மதி, கடமையை செய்து முடித்ததில் நிம்மதி. 10 நிமிடம் கழித்து அன்னையானவள் எழுந்திருக்கின்றாள், அடுப்பறைக்கு செல்லுகின்றாள், தன் கடமையை செய்கின்றார். ஆனால் அவள் ஒருபோதும் சோம்பேறித்தனப்படுவதில்லை. நான் தான் இந்த வீட்டுக்கு பால் வாங்கணும், எல்லாம் தூங்குதுக என்று அவள் ஒருபோதும் நொந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்வது? கணவன் அருகிலே இருப்பதால் அவனுடைய ரஜோகுணம் இவளுக்கு வந்து தொற்றிக் கொள்கிறது, அதனால தான். ஆனால் உண்மையில் பெண்கள் சாத்வீகமானவர்கள், சாத்தமானவர்கள் தான். ஏனென்றால் யாரோடு சேருகிறோமோ அந்த மனம் நமக்கு கிடைத்து விடுகிறது அல்லவா. இந்த ரஜோகுணத்தில் இருக்கின்ற தந்தையோடு இவர் இருப்பதால் தந்தையினுடைய குணம் அவ்வப்பொழுது இந்த தாய்க்கு வந்து விடுகிறது. ஆனால் அந்த சாத்வீகமான அந்த குணத்திலே தாயானவள் தன் கடமைகளை செய்கிறாள். கடமைகளை செய்வதிலே நான் தான் செய்கின்றேன் என்ற ஆணவம் அவளுக்கு இல்லை. இந்த குணங்கள் வேறு எங்கோ தேடிக்கொண்டு போக வேண்டாம். இதுக்கு சாஸ்திரம் எல்லாம் படிச்சீங்கன்னா புரியாது. தமோ குணம்னா என்ன, ரஜோ குணம்னா என்ன, சாத்தி. நம்ம வீட்லயே பாரு, ஒண்ணு தூங்கிட்டு இருக்குது, ஒரு காது கேக்குது பாலு, அப்படியே தூங்குவோம். எந்திரிச்சா அம்மா என்ன செய்வாரு? நீ போய் வாங்கிட்டு வராங்க. அப்பதான் கூப்பிட்டா கூட உண்மையிலேயே தூங்குறவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? எந்திரிச்சிருப்பான், எந்திரிச்சிருப்பான். சோம்பேறித்தனம் பா, என்ன செய்யறது? கஷ்டப்பட்டு படிக்கிறான் அல்லவா. உடலாலும் புஸ்தகத்தை திறக்கிறான், உடலால மூடுறான், எழுதுறான், உடலால் உழைப்பு படிக்கிறான். ஆகவே அவனுக்கு தந்தையை விட அதிகமான உழைப்பு. அதனாலதான் என்ன ஆயிடுறாரு,
ரொம்ப டயர்டில் அவர் படுத்திருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் நாம் எந்திரிக்கலனாலும் கிடைச்சிரும் கிடைச்சிரும். இப்ப மூணு பேருமே ஒரே மாதிரி எப்படி இருக்கும்? அதுதான் இப்ப உங்க வீட்டில எல்லாம் நடக்குது. மூணு பேர் எழுந்திரிச்சு உட்காந்துக்க வேண்டியது. இப்போ ஏன் நேற்று தான் நான் போனேன், இன்னைக்கு நீ போவேன், இவரு அப்பா ஏன் நான் தான் தினம் எல்லாம் செய்யறனே, நான் தான் போகணுமா? எனக்கு காப்பியே வேண்டாம், எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். மூணு பேர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? செயல் நடக்கலப்பா, கடமை நடக்கல. என்ன நடக்குது? விவாதம். நீ செய்யு, நான் செய்யு, பிரச்சனை.